ஒரு மென்ஸ் ஃபிசிக் கான்டெஸ்ட் வச்சா யார் ஜெயிப்பா? நானா ராஜா அஜித் தான். ப்ரோ நீங்க ஏன் படத்துல நடிக்க கூடாது, ரொம்ப ஆப்டா இருப்பீங்களே. டெலிகிராம்ல தருண்குமார் பேர்ல மோஸ்ட் அடி நடக்குதா? 10 most asked fitness and personal questions explained. இப்ப ரீசெண்டா என்னோட இன்ஸ்டால உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற கேள்வி எல்லாம் கேட்க சொல்லியிருந்தேன். அண்ட் அதுல நிறைய பேர் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிட்னஸ் க்வெஸ்சன்ஸ், நிறைய பர்சனல் க்வெஸ்சன்ஸ் அண்ட் இன்னும் சில கான்ட்ரவர்ஷியலான க்வெஸ்சன்ஸையும் கேட்டிருக்கீங்க. அண்ட் அதை எடுத்து இந்த வீடியோல ஒன்னொன்னு அட்ரஸ் பண்ண போறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். Question number 10. What are the things you need before starting a transformation? இப்போ weight gain-ஆ இருந்தாலும் சரி, weight loss-ஆ இருந்தாலும் சரி, transformation start பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு விஷயம் இருந்தால் உங்களோட transformation process ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த அஞ்சு விஷயம் என்ன அண்ட் அது எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றதே சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கேர்ள், பாய், அங்கிள், ஆண்டி, பாட்டி, கியூட்டி யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு பாடி வெயிட் ஸ்கேல் இருக்கணும். இந்த பாடி வெயிட் ஸ்கேலில் டெய்லி காலையில் எந்திரிச்சு எம்டி ஸ்டோமக்கில் உங்களோட வெயிட்டை செக் பண்ணால் தான் நீங்கள் டே டு டே கரெக்டாக ப்ராக்ரஸ் பண்ணுறீங்களா இல்லை தப்பாக ப்ராக்ரஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது தெரியும். இன்கேஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதே அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். பட் சப்போஸ் தப்பாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பாடி வெயிட்டை வச்சு தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஸோ எவ்ரிடே தூங்கி எழுந்திரிச்சு பாடி வெயிட்டை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி செக் பண்ணலன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா தப்பாக பண்ணுறீங்களான்றதே தெரியாமல் வருஷ கணக்காக பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாங்க. இப்போ ரெண்டாவது விஷயம் உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தேவைப்படுறது ஒரு ஃபுட் வெயிங் ஸ்கேல். இப்போ நான் நிறைய கோச்சஸை பார்த்துருக்கேன், அவங்க வந்து ஒரு பவுல் ரைஸ் அப்படின்ற மாதிரி டயட்டில் போட்டிருப்பாங்க. பட் இதுவும் ஒரு பவுல் தான். அதே மாதிரி இந்த லெஃப்டில் இருக்கிற இன்னொரு பிக்சரும் ஒரு பவுல் தான். இதில் நீங்கள் எந்த பவுலில் சாப்பிட்றீங்க அப்படின்றத பொறுத்து உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 200 grams ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா 200 grams தான் ரைஸ் இருக்கணும். அதே மாதிரி 150 grams சிக்கன் பிரஸ் சாப்பிட்றீங்கன்னா 150 grams தான் இருக்கணும். ஸோ இந்த அக்யூரசியை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுட் வெயிங் ஸ்கேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 3, ஒரு மெஷரிங் டேப். இந்த மெஷரிங் டேப்பை எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ டே டு டே பேசிஸில் நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு உங்கள் உடம்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எனக்கும் அப்படி தான் இருக்கும், இல்லை ஒரு பெரிய பாடி பில்டர் ஸ்டார்ட் பண்ணால் அவருக்கும் அப்படியே தான் இருக்கும். பட் இந்த ப்ராசஸ் அக்யூரேட்டாக செக் பண்ணி நம்ம உடம்புல ஆக்சுவலாக மசில் வளருதா, நம்மளோட இன்ச்சஸ் குறையுதா, நம்மளோட தைஸ் குறையுதா, செஸ்ட் குறையுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு மெஷரிங் டேப் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் என் ஸ்டார்டிங் பீரியடில் பண்ணல, பட் அதை பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ என்னோட ஆர்ம்ஸ் வளர்ந்துருக்கு, எவ்வளோ என்னோட செஸ்ட் ஷோல்டர்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்ற டேட்டா என்கிட்ட இருந்திருக்கும். இதை ஸ்டார்டிங்கில் நோட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, வாரம் வாரம் இல்லை மாதம் மாதம் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை ட்ராக் பண்ணிகிட்டே வரும். நம்பர் 4, ஹெல்த்திஃபை மீ ஆப். இந்த ஆப்பை எதுக்காக நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இந்த ஆப்பில் நீங்கள் என்னெல்லாம் ஃபுட் சாப்பிட்றீங்களோ அதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ கார்ப்ஸ், ஃபேட், ஃபைபர் இருக்குது அப்படின்றத அக்கு வேற ஆணி வேற சொல்லிடும். இந்த ஆப்பை நான் ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நான் 6 வருஷம் யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 ஒரு 2000 டயட் பிளான் ஆச்சு நான் இந்த ஆப்பில் போட்டிருப்பேன். அண்ட் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5, ஒரு ஃபிட்னஸ் வாட்ச். இது வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் இப்போ ஒரு வெயிட் லாஸ், பாடி ரீகம்போசிஷன் ஆர் ஃபேட் லாஸ் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா இந்த வாட்சை வச்சு நீங்கள் டெய்லி எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தீங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணீங்க அந்த டேட்டா நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். இல்லை சப்போஸ் வாட்சில் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா கூகுள் ஸ்டெப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்லையும் நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். பட் அக்யூரசி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன 5 விஷயத்தில் இந்த ஃபிட்னஸ் பேண்ட் அண்ட் மெஷரிங் டேப்பை தவிர மற்ற எல்லாமே கம்பல்சரியாக இருக்கணும். இந்த ஃபிட்னஸ் வாட்ச் அண்ட் இந்த மெஷரிங் டேப் வந்து ஆப்ஷனல் தான். பட் இது எல்லாமே இருந்ததுன்னா உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தடையே இருக்காது. குவெஸ்டின் நம்பர் 9, டாக் அபவுட் த டெலிகிராம் ஸ்கேம். இப்போ நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியல, பட் கடந்த ஒரு 3-4 வீடியோவாக நான் எந்த வீடியோ போட்டாலும் அதில் வர எல்லா கமெண்ட்ஸ்க்கும் என்னோட ஃபோட்டோவை வச்சு ஒரு ஃபேக் ஐடி யூ ஹேவ் 1 அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெலிகிராமில் வந்து நான் தான் தருண்குமார், நீங்கள் வந்து ஒரு iPhone 13 வந்து ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து 6000 rupees வந்து டெலிவரி சார்ஜாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு ஐஃபோன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்டே iPhone 13 இல்லை. அண்ட் ரெண்டாவது விஷயம், என்கிட்ட ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட்டும் இல்லை. அண்ட் 3வது, இது வந்து இன்னும் நிறைய யூடியூபர்ஸ்க்கு நடக்குது. ஸோ எந்த யூடியூபரும் இப்போ கிவ்அவே தராங்கன்னா அவங்க வந்து எதுவும் எதிர்பார்த்து உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களா டேரெக்டாக வந்து அந்த iPhone 13 or 14 அதை அமுச்சு விட்ருவாங்க. அண்ட் நானும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துலையும் ஏமாந்துடாதீங்க, இது வந்து என் சைட்லேருந்து ஒரு அவேர்னஸ். குவெஸ்டன் நம்பர் 8, எனி ஐடியாஸ் கெட்டிங் இன் டு மாடலிங் ஆர் மூவிஸ், யூ ஆர் ஆக்ட் ஃபார் இட். இந்த மூவி, சினிமா, ஆக்டிங்லாம் வெளியேருந்து பார்க்கறதுக்கு என்ன தான் ரொம்ப கிளாமரஸாக இருந்தாலும் அதுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கே வந்து நிறைய பேர் இந்த ஒரு குட்டி ரோல் மட்டும் இருக்குது, இல்லை இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் எடுக்கிறேன் ப்ரோ, அதுக்கு நீங்கள் தான் வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர், இன்ஃபேக்ட் வந்து ராகுல் எம் ப்ரோ கூட வந்து போய் நடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது பர்சனலாக கொஞ்சம் போர் அடிக்கிற ஒரு ப்ராசஸ், பிகாஸ் நான் ஸ்கூல் காலேஜ்லலாம் நிறைய ட்ராமாவில் இருந்து நடிச்சிருக்கேன். எனக்கு அந்த ட்ராமாவில் நடிக்கிறத விட கல்ச்சுரல்ஸ் போனால் பெண்களோட பேசலாம் அப்படின்ற மோட்டிவேஷனில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். மற்றபடி ஆக்சுவல் ஆக்டிங் பண்ணுறது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் போர் தான். ரெண்டாவது ப்ராப்ளம், டூ மச் ஃபேம். இப்போ டூ மச் ஃபேம் அப்படின்னு நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, அவங்களால நிம்மதியாக போயிட்டு ஒரு டீ கடையில் டீ கூட குடிக்க முடியாது, இல்லை ஒரு பானிபூரி கடையில் போய் பானிபூரி கூட சாப்பிட முடியாது. பிகாஸ் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் நடந்து கன்னிஸ்லாம் சேர்ந்து ஒரு அட்ராசிட்டி பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களே
நிறைய பேர் தலைமுறைவா தான் சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாஸ்க் கேப்லாம் போட்டு தான் வெளியே போகணும் போல. அது எதனால இப்ப இந்த யூடியூப் வீடியோஸ்க்குலாம் என்னதான் வியூஸ் வந்து ஒரு 1 lakh 2 lakh போனாலும் அந்த தம்ப்நெயில் இம்ப்ரெஷன்ஸை வந்து ஒரு கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்த பாஸ்ட் மந்த்தே எனக்கு தெரிஞ்சு 1 crore பேருக்கு மேல என்னோட மூஞ்சியை அந்த தம்ப்நெயில் போட்டோல பாத்திருப்பாங்க. ஸோ அத்தனை பேருக்கு அந்த தம்ப்நெயில் போய் ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆகிறதுனாலே இந்த பாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரில் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் எனக்கு பர்சனலா அது ஒரு சின்ன ப்ராப்ளம். அண்ட் மூணாவது ஃபேக்டர் என்னன்னா, எனக்கு அந்த ஸ்கில்ஸ் கிடையாது. இப்ப டக்குன்னு நடி இல்லை டக்குன்னு வந்து அழு டக்குன்னு சிரி அப்படின்லாம் சொன்னா எனக்கு வந்து சத்தியமா வராது. ஸோ இந்த காரணத்தினால்தான் நான் வந்து நடிப்பு அப்படின்றது சுத்தமா அகராதிலேயே எனக்கு இல்லை. இவன் சாய்ஸ், நான் வந்து நடிப்பை விட டைரக்ஷனை வந்து சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் டைரக்ஷன் அப்படின்றது இன்னும் நிறைய கிரியேட்டிவ் ப்ராசஸ், அண்ட் சும்மா உட்காந்துருக்க தேவையில்லை. ஏதாவது ஆக்டிவா வந்து செஞ்சுட்டே இருக்கலாம், அண்ட் ஏதாவது இமேஜின் பண்ணி ஏதாவது எழுதி, அண்ட் இந்த ஃபிலிம் மேக்கிங் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து மேபி நான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருப்பேன். பட் நடிப்பு பாத்ரூம் போறதுக்கு சாப்பிடறதுக்கு குளிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து மறக்கவே மாட்டோம். அது எதனாலனா, ஒரு 20-25 வருஷமா இதெல்லாம் நம்ம டெய்லி பண்ணி இது ஒரு ஹாபிட்டா நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல நம்ம ஒர்க் அவுட்டையும் சேர்த்துட்டோம்னா அதுவும் ஒரு ஹாபிட்டா மாறிடுச்சுன்னா இந்த ரிசல்ட்டை பத்திலாம் நீங்க வந்து கவலையே படாம எவ்ரிடே இதை நான் ஒரு ஹாபிட்டா மாத்திட்டேன், சோ எவ்ரிடே நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது தேவையே கிடையாது. பிகாஸ் பல்லு தேய்க்கிறதுக்கும் ஆய் போறதுக்கும் மோட்டிவேஷன் தேவையில்ல, அந்த மாதிரிதான். ரெண்டாவது டிப் என்னன்னா, ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். இப்போ இது வந்து வாரம் வாரம் ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை இன்ச்சை வச்சு மெஷர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பாடி வெயிட் ட்ராக்கிங்காக இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்போ உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டான வழியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லி அதுவே நமக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். நீங்கள் இதே ஒழுங்காகவே பண்ணாமல் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா எதுக்கு ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷன் குறைஞ்சிரும். பட் இப்போ கரெக்டாக ட்ராக் பண்ணி நான் போன வாரம் வந்து 100 kilos இருந்தேன், இப்போ வந்து 99 kilos இருக்கேன். ஸோ இந்த 1 kilo குறைஞ்சதுனால நான் கரெக்ட் டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக தெரிஞ்சால் அதுவே ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். மூணாவது டிப், ஹேவிங் அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா நம்ம இப்போ ஒரு விஷயத்தை ரெஸ்பான்சிபிளா பண்றதுக்கு நம்மளை தவிர இன்னொரு ஃபேக்டரை சேர்த்துக்கிறதுக்கு பேர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃப்ரெண்டோட டெய்லி ஜிம் போனா அந்த ஃப்ரெண்ட் நம்ம ப்ராக்ரஸ்க்கு அக்கௌண்டபிளா இருப்பான். அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரெயினர் மேல இன்வெஸ்ட் பண்ணா அந்த ட்ரெயினர் நம்ம ப்ராக்ரஸ்க்கு அகைன் அக்கௌண்டபிளா இருப்பாரு. ஆர் இந்த ட்ரெயினர்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, மாசம் மாசம் எங்களுக்கு ஹெவியா ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், என்னோட ஃபிட்டெக்ஸ் 120 days ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமோட தீபாவளி சேல் இன்னியோட முடியுது. எக்ஸாக்டா சொல்லணும்னா இன்னும் 6 hours வெப்சைட் க்ளோஸ் ஆயிடும். ஆல்ரெடி 50 பேர் எடுக்கிறதா இருந்தோம், பட் கடந்த 2 நாள்லேயே 35 பேருக்கு மேலே என்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த 15 பேருக்கு மட்டும் ஒரு வருஷத்தோட மெம்பர்ஷிப் 30% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு 18 rupees பர் டேல கிடைக்கும். உங்களுக்கு 300+ சாம்பிள் டயட் பிளான்ஸ், ஜிம் ஒர்க் அவுட் ஆப்ஷன்ஸ், ஹோம் ஒர்க் அவுட் ஆப்ஷன்ஸ், எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணுன்றதுக்கான A to Z டீடைல், டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு, அண்ட் வாரம் வாரம் உங்க ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணி நீங்க கரெக்டா ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத எவ்ரி வீக் ஜூம் கால்ல வந்து என்கிட்டயே நீங்க கிளியரும் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் இந்தியாலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ஸா இருக்கணும் அப்படின்றதுக்காக டே இன் அண்ட் டே அவுட்டா 8 மாசம் தூங்காம நாங்க இந்த ப்ரோக்ராம்க்காக வேலை செஞ்சிருக்கோம். அண்ட் இந்த தீபாவளிக்கு 2 பேருக்கு இந்த கிவ் அவேவாகவும் கொடுக்க போறோம். அண்ட் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்னு, இந்த வீடியோக்கு லைக் போடணும். அண்ட் ரெண்டாவது, இந்த சேனல்லயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, எதுக்காக வாரம் வாரம் வந்து என் மூஞ்சி திரும்ப திரும்ப பாக்குறீங்க அப்படின்றதுக்கான நல்ல கமெண்டா ஒன்று போட்டீங்கன்னா அதுல இருந்து என்னோட ஃபேவரட் கமெண்ட் 2 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம கிவ் அவேவாகவும் தரப்போறோம். இந்த ப்ரோக்ராம்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி சப்போஸ் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியலன்னா உங்களோட கமெண்ட்டை போடுங்க, கிவ் அவேல ஜெயிங்க. க்வெஸ்சன் நம்பர் 6, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரோ டயட் பண்றது? ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லாருக்கும் எனக்கு கொடுக்கறதுக்கு 3 tips இருக்கு. அதுல நம்பர் 1 டிப் என்னன்னா, இப்போ நீங்க வெயிட் கெயின்ல இருந்தாலும் சரி வெயிட் லாஸ்ல இருந்தாலும் சரி உங்களோட கேலரிஸ் அண்ட் ப்ரோட்டீன்ல மட்டும் ஃபோகஸ் பண்ணுங்க. இதுதான் டிப் நம்பர் 1. ரெண்டாவது டிப், கெட் எக் பாயிலிங் கெட்டில். இப்போ ஒரு கெட்டில்ல பாத்தீங்கன்னா முட்டையை வேக வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கெட்டில வாங்கி உங்களோட ரூம்லயே வச்சுக்கோங்க. இப்போ அமேசான்ல சில கெட்டில்ஸ்லாம் இருக்கும், அந்த கெட்டில வச்சா அதுல முட்டையும் தண்ணியும் போட்டா ஒரு 15 நிமிஷத்துல முட்டை ரெடி ஆயிடும். ஸோ இந்த முட்டையை வச்சு உங்க ப்ரோட்டீன் இன்டேக் எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணுங்க. அண்ட் மூணாவது டிப் என்னன்னா, கெட் அ குட் குவாலிட்டி வே ப்ரோட்டீன். உங்களுக்கு எந்த வே ப்ரோட்டீன் எடுக்கிறதுன்னு தெரியலன்னா மசில் பிளேஸோட ஐசோசீரோ லோ கார்ப் வே ப்ரோட்டீனை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பயோசைம் வே ஐசோலேட் அண்ட் ஐசோசீரோட ஒரு காம்பினேஷனா இருக்கிறதுனால உங்களோட கெயின்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஸ்டொமக்லயும் ஈஸியா இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராது. அண்ட் உங்களுக்கு லைட்டா பெருசா ப்ளோட்டிங் இல்லாம ஒரு வே ப்ரோட்டீன் வேணும்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம தரும் தட்டி கூட யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அடிஷனலா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். க்வெஸ்சன் நம்பர் 5, ஹவு டு ரிடியூஸ் கைனகோமாஸ்டியா. தெரியாதவங்க எல்லாம் கைனகோமாஸ்டியா அப்படின்னா மேன் பூப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பயம் இருக்கிற எல்லாருக்குமே முதல்ல உங்களுக்கு செஸ்ட் ஃபேட் இருக்கா இல்ல கைனகோமாஸ்டியா இருக்கா அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த லெஃப்ட்ல இருக்கிற பிக்சர்ஸ்லாம் செஸ்ட் ஃபேட்கான ஒரு எக்ஸாம்பிள், அண்ட் இந்த ரைட்ல இருக்கிற பிக்சர்ஸ்லாம் கைனகோமாஸ்டியாக்கான
சொல்றேன். எக்ஸாம்பிள், இப்ப சப்போஸ் உங்களுக்கு செஸ்ட் ஃபேட் இருந்ததுன்னா அதை பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் குறைச்சி வெயிட்ட குறைச்சாலே அது போயிடும். வேற இப்ப வந்து கைனோகோமாஸ்டியா இருந்ததுன்னா அதை ஒரு சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சர்ஜரியும் அவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி எல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரே பண்ணிருக்காங்க. அண்ட் நிறைய கேசஸ்ல இந்த கைனோகோமாஸ்டியா இருந்து அவங்களோட ஃபேட்டை குறைச்சி அவங்களுக்கு அந்த கைனோகோமாஸ்டியா போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வைஸ் நான் என்ன தருவேன்னா, வெயிட்ட குறைங்க, பாடி ஃபேட் பெர்சன்டேஜ் குறைங்க, அப்புறமும் இருக்கான்னு பாருங்க, அதுக்கப்புறம் சர்ஜரி மேபி கன்சிடர் பண்ணலாம். குவெஸ்டன் நம்பர் 4, மோஸ்ட் டிஃபிகல்ட் டயட் இன் தருண்ஸ் லைஃப். நான் எக்ஸாக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 6 பேக்ஸ்க்கு டயட் இருந்தேன். அண்ட் அந்த டயட்ல இருந்ததுதான் என்னோட வாழ்க்கையிலே ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் சாப்பிட்டு முடிச்ச 5 நிமிஷம் பசிக்கும். இப்ப நைட்டு தூங்கும் போது சாப்பிடறத பத்தி, கேக் சாப்பிட்ற மாதிரி கனவுலாம் வரும். எந்திரிச்சா வேலை செய்யும் போது பசிச்சுட்டே இருக்கும், சாப்பாடை பத்தி நினைப்பாவே இருக்கும். அந்த டயட்டோட சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி நானே ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அண்ட் இப்ப ரீசெண்டா வர இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்களாம் நான் 6 பேக்ஸ் வச்சு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வராங்க. பட் ஆக்சுவலா 6 பேக்ஸ் இருந்தா ஒரு தண்ணி குடிக்க கூட எனர்ஜி இருக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதுக்கான கமெண்ட் அடிங்க. சோ அதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். சியர்ஸ்.